ஆதி லீலா வகுப்பிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து அனைத்து பக்தர்களையும் வரவேற்கிறோம் இன்றைக்கு சைத்தன்ய சரித்தாமிரதா ஆதிலீலா அத்தியாயம் ஏழு சைத்தன்ய பிரபு தனது இந்த பஞ்ச தத்துவ ரூபத்தை வெளிப்படுத்துதல் புத்திசாலியானவர்கள் தங்களது நம்பிக்கையை பௌதீக பொருட்கள் மீது வைக்காமல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருப்பாதத்தில் வைப்பர் என குறிப்பிடப்பட்டுள்ளது சோ அந்த விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா எல்லாரும் புத்திசாலியானவர்களாக இருக்க வேண்டும் என விருப்பப்படுகின்றனர் ஆனா புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருப்பாதத்துல அடைக்கலம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பௌதீக பொருட்கள் மீது அடைக்கலம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது வந்து புத்திசாலித்தனம் அல்ல கிருஷ்ணர் மீது எவ்வாறு தூய அன்பை வளர்த்து கொள்வது மனிதர்கள் எல்லாருக்குமே உன்னதமான நோக்கம் என்பது கிருஷ்ணர் மீதான தூய அன்பை அடைவதே அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருப்பாதத்துல அடைக்கலம் எடுப்பதன் மூலமாக ஒரு பக்தர் மூ உலகிலும் புகழப்படுகிறார் என்பதையும் அறிந்து கொள்ளலாம் அதனால ஒரு பக்தர் எங்கு சென்றாலும் அவர் போற்றப்படுகிறார் காரணம் பக்தன்தான் இந்த உலகத்திலேயே வந்து மிகச்சிறந்த ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆனா பௌதீக உலகத்துல பௌதீக வாழ்க்கையில வரட்டு கௌரவம் காரணமாக பௌதீக செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஆன்மீக தளத்திலிருந்து பார்த்தோம் என்றால் ஆன்மீக தளத்திலையும் பலவித செயல்கள் இருந்தாலும் கிருஷ்ண பக்தன் உன்னதமான நிலையில் இருக்கிறான் என்பதை இதன் மூலம் நாம அறிந்து கொள்ளலாம் பஞ்ச தத்வா சைத்தன்ய மகாபிரபு பக்த ரூபா சாக்சாத் கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபு வாக வருகிறார் ஸ்ரீமதி ராதாராணியின் மனநிலையை கொண்டிருக்கிறார் இங்க பக்தனின் ரூபத்தை எடுத்துக்கொண்டு பக்தியின் சுவையை சுவைக்க வேண்டும் என கிருஷ்ணர் வர சைத்தன்யா மகாபிரபுவாக வருகிற காரணத்தினால அவர் பக்த ரூபா என அழைக்கப்படுகிறார் ஆதி குருவான பலராமர் சைத்தன்ய மகாபிரபு லீலையில் நித்தியானந்தராக வருகிறார் அவர் பக்த ஸ்வரூபா ஏன்னா கிருஷ்ணரிடமிருந்து முதல் விரிவங்கம் பலராமர் அதே போன்று சைத்தன்ய மகாபிரபுவின் முதல் விரிவங்கமாக நித்யானந்த பிரபு திகழ்கிறார் அதனால அவர் பக்த ஸ்வரூபா மூன்றாவது அத்வைத ஆச்சாரியார் பக்த அவதாரம் என அழைக்கப்படுகிறார் பக்த அவதாரம் அத்வைத்த ஆச்சாரியார் மகாவிஷ்ணு மற்றும் சதாசிவத்தின் கலந்த உருவமாக அறியப்படுகிறார் நான்காவது கடாதர பண்டிதர் சக்தி தத்துவமாக அறியப்படுகிறார் கடாதர பண்டிதர் சக்தி தத்துவம் அந்தரங்க சக்தி ஸ்ரீமதி ராதாராணி ஸ்ரீவாஸ் ஆஹ் எல்லா கௌர கவுடிய வைஷ்ணவர்களுக்கும் தலைவராக திகழ்கிறார் அதனால அவர் பக்தர் என அறியப்படுகிறார் ஒரு விதத்துல எல்லா பக்தர்களின் குழு தலைவராகவும் திகழ்கிறார் ஸ்ரீவாஸ் டாக்கூர் அதனால கலியுகத்துல பக்தி வினோத டாக்கூர் அடிக்கடி குறிப்பிடுவார் நவதீபத்துல தோன்றியுள்ள இந்த பஞ்ச தத்துவத்தை யார் ஒருவர் வழிபடுகிறார்களோ அவர்கள் நிச்சயம் வந்து புத்திசாலியானவர்கள் சைத்தன்யா மகாபிரபு நித்யானந்த பிரபு அத்வைத்த ஆச்சாரியா கடாத பண்டிதர் ஸ்ரீவாஸ் தாக்கூர் இந்த ஐவரையும் நாம் வழிபட வேண்டும் இந்த பஞ்சதத்துவத்துடைய விசேஷம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பஞ்சதத்துவ விக்கிரகத்தை அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியரான ஸ்ரீல பிரபுபாதர் லகுனா பீச் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்கான் ஆலயத்துல அவர் வந்து ஸ்தாபனம் செய்துள்ளார் பிரபு நித்யானந்த பிரபு அத்வைத் ஆச்சாரிய பண்டிட் ஸ்ரீவாஸ் நாடுகள்லையும் ஸ்ரீல பிரபுபாதர் பஞ்ச தத்துவத்தை ஸ்தாபனம் செய்ததன் மூலமாக இந்த நவதீபத்தில் தோன்றிய பஞ்ச தத்துவத்தின் கருணை உலகெங்கும் பரவியுள்ளது என்கிற விஷயத்தையும் நம்மிடம் வந்து தெரிவிக்கிறார் மாயாப்பூர்ல மிக பெரிய பஞ்சதத்துவ விக்கிரகம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டனர் சைத்தன்ய மகாபிரபு மையமாக இருப்பவர் பிறகு அவரது இடது பக்கத்துல இருப்பவர் நித்யானந்த பிரபு அப்புறம் தாடி வைத்துக்கொண்டு இன்னும் இடது பக்கத்துல இருப்பவர் அத்வைத்த ஆச்சாரிய பிறகு அந்த வலது பக்கத்துல இளஞ்சிவப்பு வஸ்திரத்தை அணிந்திருப்பவர் கடாதர பண்டிதர் அவருக்கு பக்கத்துல ஓரமாக இருப்பவர் ஸ்ரீவாஸ் டாக்கூர் அதனால பஞ்ச தத்துவம் தான் கலியுக பிரஜைகளின் ஆஹ் நம்பிக்கைன்னு சொல்லலாம் நம்பிக்கை அதே சமயத்துல கதியற்றவர்களுக்கு கதியை கொடுப்பவர்கள் உதவியற்ற நிலையில இருப்பவர்களுக்கு உதவியை கொடுப்பவர்கள் வீழ்ச்சி அடைந்த நிலையில இருப்பவர்களுக்கு ஒரு மேன்மையை கொடுப்பவர்தான் பஞ்ச தத்துவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சைத்தன்ய மகாபிரபுவின் வருகையை பற்றி ஸ்ரீமத் பாகவதத்துல பதினோராவது அத்தியாயம் ஐந்தாவது ஸ்லோகத்துல முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது கிருஷ்ணவர்ணம் த்விசா கிருஷ்ணம் சங்கோ பர்ஷதம் யஜ்னை சங்கீர்த்தன பிராய யஜந்தேகி சுமேதா இந்த கலியுகத்தில் புத்திசாலி அவர்கள் யாரை வழிபடுகின்றனர் பகவான் பக்தர்களின் குழுவுடன் தனது சகாக்களுடன் கிருஷ்ணரின் நாமத்தை யார் உச்சரிக்கிறாரோ அவரே வழிபடுகின்றனர் அவரின் நிறம் கரு நிறத்தில் இல்லை அவர் சாக்ஷாத் கிருஷ்ணரே அவர் கூட வருபவர்கள் எல்லாம் அவரது சகாக்கள் சேவகர்கள் அது மட்டும் நெருங்கிய சகாக்களுடன் அவர் தோன்றுகிறார் அப்பேற்பட்டவரை வழிபடுவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது அப்ப இங்க தெளிவாக ஸ்ரீமத் பாகவதத்துல கலியுகத்துல புத்திசாலியானவர்கள் சைத்தன்யா மகாபிரபுவை வழிபடுகின்றனர் என்கிற விஷயம் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது சோ இதன் மூலமாக எல்லாரும் வந்து கலியுகத்துல கலியுகத்துல எல்லாமே இந்த காலகட்டத்திற்கு எவ்வாறு செயல்பட்டால் உடனடியாக பயன் அடைவோம் எனதான் நினைக்கின்றனர் அதே போன்று தான் ஆன்மீக தளத்துல கிருஷ்ண உணர்விலையும் யாரை வழிபட்டு மேன்மையான பயனை அடைய வேண்டும் என்பதற்கு நாம எல்லாரும் வந்து சைத்தன்ய மகாபிரபுவை வழிபட வேண்டும் சைத்தன்யா மகாபிரபு என்றால் இந்த பஞ்சதத்துவ ரூபத்தை வழிபட வேண்டும் அதனால தான் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிப்பதற்கு முன் பஞ்சதத்துவ மந்திரத்தை முதன் முதலாக நாம உச்சரிக்கிறோம் ஜெயஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத்த கடாதாரா ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா பிறகு நாம இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிக்கிறோம் பத்து விதமான குற்றங்களையும் தவிர்க்கிறோம் ஒரு தடவை அஹ் ஒரு சந்யாசி ஆஹ் இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை எவ்வாறு ஜபமாலையில் உச்சரிக்கிறோமோ அதே போன்று பஞ்சதத்துவ மந்திரத்தையும் ஆஹ் ஜபமாலையில் உச்சரிக்க வேண்டும் என ஆஹ் சொன்ன போது இந்த விஷயத்தை அறிந்த ஸ்ரீலா பிரபுபாதர் மிகவும் கோபமடைந்து யார் அந்த அபத்தமான நபர் இது மாதிரி பஞ்சதத்துவ மந்திரத்தை ஜபமாலையில் முழுக்க உச்சரிக்க வேண்டும் என கூறியது அப்படின்னு அந்த விஷ அந்த விஷயத்திற்காக கோபப்படுகிறார் காரணம் என்னவென்றால் ஆச்சாரியர்கள் ஒரு விஷயத்தை நிலைநிறுத்துகின்றனர் என்றால் அதை அப்படியே சீடர்கள் சீட பரம்பரையில் வருபவர்கள் கடைபிடிக்க வேண்டும் அதுல எந்தவித அடித்தல் திருத்தல் அல்லது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது அதனால மந்திரத்தை உச்சரிப்பதற்கு முன் பஞ்ச தத்துவ மந்திரத்தை உச்சரிக்கிறோம் பஞ்ச தத்துவ மந்திரத்தை உச்சரிப்பதுல எவ்வித குற்றமும் இல்லை ஆனா இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிக்கும் போது நமக்கு தெரியும் அந்த பகவானின் புனித நாமத்திற்கு எதிரான பத்து குற்றங்கள் அந்த பத்து குற்றங்களையும் வந்து தவிர்க்க வேண்டும் ஆனா ஏன் வந்து பஞ்ச தத்துவத்திற்கு குற்றம் என்றால் அந்த அளவிற்கு கருணை வாய்ந்தவர்கள் சைத்தன்ய மகாபிரபு பக்தனின் ரூபத்தை எடுத்துக்கொண்டார் சைத்தன்யா மகாபிரபுவை யாராவது பகவான் என்று கூறினால் தனது காதை வைத்து கொண்டு பொத்தி விடுவார் அதன் மூலமாக அவர் கொடுக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் கலியுகத்தில் நிறைய பேர் பகவான் என சொல்லி கொண்டு வருவார் ஆனா பகவானே வந்து பக்த ரூபத்துல வரும் அவர் விஷ்ணு என சொல்லும் காதை வந்து பொத்திக் கொள்கிறார் அதனால கலியுகத்துல இந்த மாதிரியான அவதாரங்கள் எல்லாம் தோன்றுவர் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு சைத்தன்ய மகாபிரபு இவ்வாறு வந்து செயல்பட்டார் சைத்தன்ய மகாபிரபு பக்தனின் மனநிலையில் பக்தியை சுவைக்க வேண்டும் என விரும்புகிறார் ஆனால் அந்த மனோபாவத்தை கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால பகவான் என அவரை அழைத்தால் அவருடைய அந்த மனோபாவத்திற்கு அது பங்கம் ஏற்படும் என்பதனால அவருக்கு நெருங்கிய நண்பர்களான ராமானந்தராயர் சொரூப் தாமோதரர் போன்றவர்கள்லாம் அந்த பக்தனுக்கு உரிய மனோபாவத்தை அதிகரிக்கும் விதத்துல ஸ்லோகத்தை உச்சரிப்பதே தவிர அவர் சாக்சாத் கிருஷ்ணரே பகவான் என்கிற ஸ்தானத்துல அவர்கள் வந்து ஸ்லோ ஸ்லோகத்தை வந்து உச்சரிக்க மாட்டார்கள் ஏன்னா இந்த திவ்யமான ரசம் என்பது அதுவும் வந்து தெய்வீக காதல் ரசம் கிருஷ்ணர் மீதான காதல் ரசம் என்பது மிகவும் அற்புதமானது ஏன் அற்புதமானது அது அற்புதமாக இருக்கக்கூடிய தானே கிருஷ்ணர் வந்து பக்தனின் ரூபத்தை எடுத்துக்கொள்கிறார் எடுத்துக்கொண்டு அவர் அதை சுவைக்கிறார் தாசிய ரசம் ரசம் மாதுரிய ரசம் என பல தெய்வீக ரசங்கள் இருந்தாலும் கிருஷ்ணர் பகவானாக தோன்றி அந்த ரசத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு இந்த காதல் ரசமான மாதுரியரசம் எந்த அளவிற்கு உன்னதமானது என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் ஏதோ ஒரு விதத்துல நாம சைத்தன்யா மகாபிரபுவின் திருப்பாதத்துல அடைக்கலம் எடுத்துக்கொண்டு பற்றுதலை வளர்த்து கொண்டோம் என்றால் நாமும் வந்து அவரின் நெருங்கிய சகாக்களின் வட்டத்தில் சேர்ந்து கொள்வோம் பிறகு சைத்தன்ய மகாபிரபுவின் நெருங்கிய வட்டத்துக்குள் இருக்கக்கூடிய பக்தர்களும் கிட்டத்தட்ட சைத்தன்ய மகாபிரபு எவ்வாறு தெய்வீக ரசத்தை சுவைத்தாரோ அதே போன்று அந்த சுவையை அனுபவிக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த சேவகன் என்கிற அந்த உயர்ந்த மனோபாவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற விருப்பத்தை கொள்கின்றனர் பக்தர்கள் கௌடிய வைஷ்ணவர்கள் என்றாலே சத்கோஸ்வாமிகளுக்கு ஸ்ரீரூப் ஸ்ரீ சனாதான் பட்ட ரகுநாத் ஸ்ரீஜீவ கோபால பட்டதாச ரகுநாத் இவர்களுக்கு கீழ்படிய வேண்டும் அவர்களின் உபதேசத்தை கேட்க வேண்டும் அவ்வாறு அவர்களின் உபதேசத்தை கேட்கும் பொழுதுதான் இந்த தெய்வீக காதல் ரசத்தை அறிந்து கொள்ள முடியும் இந்த தெய்வீக காதல் ரசம் என்பது ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கு இடையேயான காதல் ரசத்தை அறிய இயலும் பகவத்கீதையில கிருஷ்ணர் சரணடைய வேண்டும் என்கிற நிபந்தனையை விதிக்கிறார் ஆனா சைத்தன்ய மகாபிரபு எவ்வித நிபந்தனையும் விதிக்காமல் கிருஷ்ண பிரேமையை அனைவருக்கும் இலவசமாக விநியோகம் செய்கிறார் அதனால சைத்தன்ய மகாபிரபு தொடங்கிய இந்த நாம சங்கீர்த்தனம் ஆடி பாடி மகிழ்கிற இந்த இயக்கம் ஆடி பாடி மகிழ்வது இது பௌதீக உலகை சார்ந்தது அல்ல மாறாக இது ஆன்மீக உலகை சார்ந்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கோலோகேர பிரேமதானா ஹரிநாம சங்கீர்த்தனா கோலோக பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை தான் சைத்தன்யா மகாபிரபு இவ்வுலகிற்கு வரவழைத்தார் சைத்தன்ய மகாபிரபுவின் கருணைக்கு பாத்திரமாக வேண்டும் என்றால் பாரபட்சம் இல்லாம அவரின் கருணையை கொடுக்க வேண்டும் பாரபட்சம் பார்க்காமல் அவரின் கருணையை கொடுத்தோம் என்றால் சைத்தன்யா மகாபிரபுவின் கருணைக்கு பாத்திரமாகும் இதைத்தான் ஸ்ரீல பிரபுபாதர் செய்தார் இவர்கள் அமெரிக்கர்கள் இவர்கள் ஐரோப்பியர்கள் இவர்கள் முஸ்லீம் இவர்கள் ரஷ்யர்கள் இவர்கள் ஜெர்மனி நாட்டுக்காரர்கள் இவர்கள் ஆஸ்திரேலியர்கள் இவர்கள் யவனா பிளேச்சா சண்டாலா அப்படி எதையும் வந்து பார்க்கல சைத்தன்யா மகாபிரபுவின் கருணைக்கு பாத்திரமாக வேண்டும் என்றால் பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் இந்த கிருஷ்ணர் மீதான தூய அன்பை இந்த மகாமந்திரம் மூலமாக வழங்க வேண்டும் அவ்வாறு செய்தோம் என்றால் சைத்தன்ய மகாபிரபுவின் கருணைக்கு பாத்திரமாகி விடுவோம் பிறகு பஞ்சதத்துவ அவர்கள் எந்த கோட்பாடுகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்களோ அந்த கொள்கை கொள்கைகளை நாம் அவ்வாறே வந்து கடைப்பிடிக்கிறோம் நாம மாறாக அபத்தமானவர்கள் அயோக்கியர்கள் படுபாவிகள் அவர்களை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை நாம க கவலைப்படுவது கீழ்ப்படிவது உபதேசத்தை கடைப்பிடிப்பது பஞ்ச தத்துவம் சைத்தன்யா மகாபிரபு நித்யானந்த பிரபு அத்வைத் ஆச்சாரியார் கடாதர பண்டிதர் ஸ்ரீவாஸ் தாக்கூர் எந்த விஷயத்தை எந்த கோட்பாடுகளை எந்த கொள்கைகளை கூறியிருக்கிறார்களோ அந்த கொள்கைகளை மட்டும் நந்து நாம வந்து கடைபிடிக்கிறோம் அதையும் அறிந்து கொள்ள வேண்டும் பஞ்ச தத்துவம் கிருஷ்ண பிரேமியின் கிருஷ்ண பிரேமியின் கிடங்காக அறியப்படுபவர்கள் தான் பஞ்ச தத்துவம் அதனால அவர்கள் அந்த கிருஷ்ண பிரேமையை சூறையாடி பிறகு அந்த கிடங்கை திறந்து அனைவருக்கும் இலவசமாக விநியோகம் செய்கின்றனர் அதனால இதுல எந்த குறைபாடும் இல்லை இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறைபாடு என்னவென்றால் கிருஷ்ண உணர்வு இல்லாமல் இருப்பதுதான் குறைபாடு என சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் குறிப்பிடுகிறார் பொதுவா ஒரு கிடங்குல எந்த பொருட்கள் இருந்தாலும் அதை கொடுக்க கொடுக்க அது குறைந்து கொண்டே செல்லும் ஆனா மாறாக இந்த கிருஷ்ண பிரேமை என்னும் கிடங்கு கொடுக்க கொடுக்க அல்ல அல்ல அது அதிகரித்து கொண்டே போகும் ஆயிரம் மடங்கு அப்ப எந்த அளவிற்கு இந்த ஒரு தெய்வீக பொக்கிஷத்தை பரிசை பஞ்ச தத்துவம் கலியுக மக்களுக்கு அருளியுள்ளனர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சில பிரபுபாதர் அடிக்கடி குறிப்பிடுவார் நமது இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கம் என்பது தனிப்பட்ட முறையில என்னால வந்து ஸ்தாபனம் செய்யப்பட்டது அந்த சமயத்துல ஸ்ரீல பிரபுபாதர் மேற்கத்திய நாடுகளுக்கு சென்று கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்த போது யாரும் பெரிய அளவுல ஸ்ரீல ஒரு விதத்துல பாராட்டவில்லை அதற்கும் மேலாக எவ்விதத்திலும் உதவவில்லை என குறிப்பிடலாம் ஆனா அது பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய விருப்பம் என்னவோ மொத்த புகழும் தனது பக்தனுக்கு வர வேண்டும் என நினைத்தார் அதனால இன்றும் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியார் முதன்மையான சிக்ஷா குரு மற்றும் இறுதி அதிகாரி இவை அனைத்தும் ஸ்ரீல பிரபுபாதருக்கே உரித்தானது என்பதை அறிய வேண்டும் ஸ்ரீல பிரபுபாதர் குறிப்பிடுவார் நாம் பஞ்ச தத்துவத்தின் அடிச்சோடுகளை பின்பற்றினோம் என்றால் இந்த இயக்கம் யாராலையும் கட்டுப்படுத்த இயலாது என கூறுகிறார் இந்த இயக்கம் என்பது பிரித்திவித்தே யதா நகராதி கிராம சர்வாத்திர பிரச்சார ஹைவே மோரநாமா ஆனால் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால் சைத்தன்ய மகாபிரபு தனது நாமம் ஒவ்வொரு நகரத்திலும் கிராமத்திலும் ஒழிக்கப்படும் என கூறினார் அதனால சைத்தன்ய மகாபிரபுவின் கருணை விரிந்து கொண்டே செல்லும் யாராலையும் வந்து இதை தடுக்க முடியாது ஆனா நாம என்ன செய்ய வேண்டும் பஞ்ச தத்துவத்தின் அடிச்சோடுகளை பின்பற்ற வேண்டும் பஞ்சதத்துவத்தின் வழிகாட்டுதலை ஏற்க வேண்டும் இந்த நான்கு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைப்பிடித்து தினந்தோறும் பதினாறு மாலை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரித்து பிரசாதத்தை சாப்பிட்டு பக்தர்களுடைய சங்கத்துல இருந்தோம் என்றால் நாம நிச்சயமான ஒரு ஸ்திரமான நிலையை சென்றடைவோம் என்பதுல எல்லவும் சந்தேகப்பட தேவையில்லை பிரபோதானந்த சரஸ்வதி இவர் யார் என்றால் ஸ்ரீரங்கத்துல கோபாலபட்ட கோஸ்வாமியின் சித்தப்பா சைத்தன்ய சந்திராமிரத்தை இயற்றியவர் சைத்தன்ய மகாபிரபுவின் ஆதிக்கம் காரணமாக கிருஷ்ண உணர்வு இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர் அதனால சில விஷயத்தை நாம அறிந்து கொள்ள வேண்டும் பௌதிகவாதிகள் இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கத்திற்கு வந்து விட்டார்கள் என்றால் பௌதீக பற்றுதல் மீது அவர்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது அறிஞர்களும் வெறுமனே ஞானத்திற்காக வேத சாஸ்திரங்களை படிக்க வேண்டும் என்கிற மனோபாவமும் கைவிடுகின்றனர் யோகிகளும் சித்திகளுக்காக பயிற்சி செய்வதை கைவிடுகின்றனர் பிறகு ரிஷிகள் சாதுக்களும் கடுந்தவம் செய்வதையும் கைவிட்டுவிட்டு விட்டு மகா பிரபுவின் இயக்கத்துல ஆடி பாடி மகிழ்கின்றனர் சாங்கிய யோகத்தை கற்கும் சன்னியாசிகள் கூட அதனை கைவிட்டு சைத்தன்ய மகாபிரபு பிரபு அறிமுகப்படுத்திய கிருஷ்ண உணர்வு என்னும் பக்தி தொண்டில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவே விரும்புகின்றனர் சைத்தன்ய மகா பிரபு எவ்வளவுக்கு எந்த இடத்திற்கு சென்றாலும் அங்கு இருப்பவர்கள் அனைவரையும் கிருஷ்ண பிரேமை என்னும் கடலில் மூழ்கடித்து விடுவார் பல இடையூறுகள் வரும் மூடர்களிடம் இருந்து படுபாவிகளிடம் இருந்து ஆனா அதை பற்றி சைத்தன்ய மகாபிரபு சிறிதும் கவலைப்படவில்லை நாமும் சைத்தன்ய மகாபிரபுவின் அடிச்சோடுகளை பின்பற்றுகிறோம் என்றால் பிரச்சாரம் செய்யும் பொழுது பலவித இடையூறுகள் வரத்தான் செய்யும் ஆனா அந்த இடையூறுகள் வந்தாலும் நாம் அதை பற்றி கவலை கொள்ளாமல் குரு கிருஷ்ணர் இடத்துல முழுமையாக சார்ந்து வாழ்ந்தோம் என்றால் அவரின் கருணையினால நாம குரு கிருஷ்ணரின் கையில கருவியாக செயல்பட்டு சைத்தன்ய மகாபிரபுவின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்கு நம்மாலான முயற்சியை நிச்சயம் செய்யலாம் சைத்தன்ய மகாபிரபு இவ்வுலகம் முழுவதும் கிருஷ்ண உணர்வில் மிதக்க வேண்டும் என விருப்பப்பட்டார் அதுவும் நிச்சயம் வந்து நடந்தே தீரும் ஆச்சாரியர்கள் இந்த கிருஷ்ண உணர்வை பரப்புவதற்காக அவர்கள் பலவித யுக்திகளை வந்து கடைபிடிக்கின்றனர் சைத்தன்ய மகாபிரபு பலவித யுக்திகளை கடைபிடிக்கிறார் மாயாவாதிகளை எவ்வாறு கிருஷ்ண உணர்வுக்கு கொண்டு வருவது கிருஷ்ண உணர்வில் நாட்டம் இல்லாதவர்களையும் கிருஷ்ண உணர்வு இயக்கத்திற்கு எவ்வாறு கொண்டு வருவது இவர்களிடத்துலலாம் தர்க்கம் பாதம் இது மாதிரி ஈடுபட்டு சைத்தன்ய மகாபிரபு பிரபு சரஸ்வதி தலையில தலைமையில் இருந்த அறுபதாயிரம் மாயாவதி சன்னியாசிகளை கிருஷ்ண உணர்வு இயக்கத்திற்கு வாதத்தினால் கொண்டு வரவில்லை தனது பணிவு தனது அழகு தனது நன் நடத்தையினால் அவர் கிருஷ்ண உணர்வு என்னும் மேல்தளத்திற்கு கொண்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனா ஏதோ ஒரு விதத்துல ஒருவரை கிருஷ்ண உணர்வு இயக்கத்திற்கு கொண்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் சந்நியாசம் எடுப்பதற்குண்டான அவசியம் என்னவென்றால் சைத்தன்யா மகாபிரபு சன்யாசம் எடுத்த போது அவர் கேசவ பாரதியிடமிருந்து எடுத்துக்கொள்கிறார் அவர் சங்கர சம்பிரதாயத்திலிருந்து வருகிறார் அதனால பிரக்ஷானந்த சரஸ்வதி நம்ம சம்பிரதாயத்திலிருந்து வந்தவர் பான் நம்மாலுப்பான்னு சொல்லி அந்த அதன் மூலமாக அறுபதாயிரம் மாயாவதி சன்னியாசிகளையும் சைத்தன்ய மகாபிரபு ஆட்கொண்டார் சைத்தன்ய மகாபிரபுவன் கருணையை வேண்டாம் என கூறியவர்களுக்கும் சைத்தன்ய மகாபிரபு கருணையை கொடுக்கிறார் பக்தி தொண்டை பற்றி மனக்கற்பனை எல்லாம் குட்டர்கிக்கா அல்லது ஒரு தவறான தர்க்கவாதின்னு அழைக்கப்படுகின்றனர் உதாரணமாக சர்வபோமா பட்டாச்சாரியா பெயர் பட்டவரையும் மகாபிரபு விடுவித்தார் அல்லவா அல்லது பக்தி தொண்டை கர்ம காண்ட செயல்களுக்கு சமமாக கருதுவது அவர்களையும் விடுவித்தார் பக்தி தொண்டை குறை கூறுவது இவர்கள் எல்லாம் நிந்திக்கின்றனர் உதாரணமாக பிரக்ஷானந்த சரஸ்வதி சைத்தன்யா மகாபிரபு நவதீபத்துல முராரி குப்தரிடம் காசியில ஒரு ஒருத்தர் இருக்கிறாருப்பா பிரக்சானந்த சரஸ்வதி அவர் மாயாவாத தத்துவத்தை பேசுகிறார் என்றாலே எனது உடலை கண்டன் தொண்டமாக வெட்டுகிறார் என குறிப்பிடுகிறார் காரணம் மாயாவாதிகள் கிருஷ்ணரின் உருவத்தை அவர்கள் ஏற்பதில்லை நிராகரிக்கின்றனர் அதனால மகா பிரபு இவ்வாறு கூறினார் அபக்தர்களோ பக்தி தொண்டு செயல்களை பௌதீகமாக கருதுகின்றனர் உதாரணமாக இவர்கள் எல்லாம் பாசந்திகள் ஜகாய் மாதா எல்லாம் இதற்கு சிறந்த உதாரணம் பிறகு அறிஞர்கள் அதம பதவியானு அழைக்கப்படுகின்றனர் ஒரு விதத்துல இவங்களெல்லாம் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களாக அறியப்படுகின்றனர் இவ்வாறு இந்த காரணத்திற்காக சைத்தன்யா மகாபிரபு கருணை உள்ளம் கொண்டு சன்னியாசத்தை ஏற்று ஏன்னா சன்னியாசம் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அதற்கு முன் சன்னியாசம் எடுப்பதற்கு முன் சைத்தன்யா மகாபிரபுவை நிந்தித்தவர்கள் கூட சைத்தன்யா மகாபிரபு சன்னியாசம் எடுத்த பிறகு அவருக்கு முழு மரியாதையை செலுத்தி வந்தனர் சைத்தன்யா மகாபிரபு அனைவரையும் கவர்கிறார் சைத்தன்யா மகாபிரபு கட்வால கேசவ பாரதியிடமிருந்து சந்யாசத்தை சங்கர சம்பிரதாயத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறார் அதனால சைத்தன்யா மகாபிரபுவின் சங்கத்தை கைவிட வேண்டும் என நினைத்தவர்களையும் சைத்தன்யா மகாபிரபு தனது வலைக்குள் கொண்டு வந்து விட்டார் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவர் சைத்தன்யா மகாபிரபு குறிப்பாக இந்த மாயாவாதிகள் எல்லாம் ஒரு விதத்துல மிகப்பெரிய குற்றத்தை செய்தவர்கள் அவர்களை கிருஷ்ண உணர்வுக்கு பக்தி தொண்டிற்கு கொண்டு வருது சாதாரண விஷயம் அல்ல ஏன்னா அபராதிகள் தான் இயற்கையாக மாயாவத தத்துவம் மீது அவர்களுக்கு ஈர்ப்பு ஏற்படும் மாயாவாத தத்துவம் என்பது பகவானின் உருவம் அடிப்படையில பகவானின் உருவம் பௌதீகமானது பகவானின் இருப்பை ஏற்க மறுப்பவர்கள் இவர்களுக்கும் வந்து கருணையை கொடுத்தார் சைத்தன்ய மகாபிரபு காசியில காசி வாரணாசி பெனாரஸ் எல்லாம் ஒரு ஒன்றுதான் ரெண்டு மாதம் காசியில தங்கி பிறகு இரண்டு மாதம் அவர் தப்பன் மிஸ்ரா இல்லத்தில் தங்கியிருந்தார் சந்திரசேகர வைத்தியரின் இல்லத்துல மதிய உணவை எடுத்துக்கொள்வார் சனாதன கவுடியமட் என்ற ஒரு ஆலயம் இருக்கு காசியில அங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு ரூபத்துல சனாதன கோஸ்வாமிக்கு இரண்டு மாதம் இந்த கிருஷ்ண உணர்வு தத்துவங்களை விளக்குகிறார் அந்த தத்துவத்தை கேட்டு பிறகு அவரால் பல அற்புத கிரந்தங்களை இயற்ற முடித்தது பத்து நாட்கள் பிரயாகையில் தசஸ்வமேத படித்துறையில் ரூப கோஸ்வாமிக்கு உபதேசித்த சைத்தன்ய மகாபிரபு இரண்டு மாதம் சனாதன கோஸ்வாமிக்கு வாரணாசியில் கிருஷ்ண உணர்வு தத்துவத்தை பற்றி விவரிக்கிறார் யாராவது ஒருவர் ஆன்மீக அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை நிந்திக்கிறார்கள் என்றால் உடனடியாக நெருப்பை போல கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இங்க சைத்தன்ய மகா பிரபுவை பற்றி விமர்சித்துக் கொண்டு தான் மாயாவாத சன்னியாசிகள் ஏன்னா அவங்களுடைய கோட்டை காசி அதை கேட்டு தப்பன் மிஸ்ரா மற்றும் சந்திரசேகர வைத்தியரனால தாங்கிக்கொள்ள முடியவில்லை காரணம் இவர்கள் எல்லாம் தூய பக்தர்கள் ஆனா தூய பக்தர்களாக இருந்தும் ஆரம்பநிலை பக்தர்களை போல வெளிப்புற தோட்டத்தில் நடந்து கொண்டனர் வாரணாசியில் சந்நியாசிகளின் இந்த கூற்றை எல்லாம் யாராலும் வந்து முறியடிக்க முடியல அதனால இவர்கள் ரெண்டு பேரும் சைத்தன்யா மகாபிரபுவை அணுகி இவ்வாறு இந்த மாயாவத சன்யாசிகள் எல்லாம் தப்பு தவறா பகவானை பற்றி பக்தி தொண்டை பற்றி பேசுகின்றனர் அவர்களை சரி செய்ய வேண்டும் என வேண்டுகோள் வைக்கின்றனர் பிரபு அதை ஏற்றுக்கொண்டு செய்கிறார் அதே போல இந்த மாயாஜால வித்தை செய்பவர்களுக்கு பின்னால செல்வது இது மிகவும் பாவமான செயல் என கருதப்படுகிறது அவர்கள் இவ்வாறு செய்துவிட்டு பிறகு தாங்களே பகவான் என அவர்கள் பிரகடனப்படுத்துகின்றனர் பிரபுபாதர் அடிக்கடி சொல்லுவார் இந்த மாயாஜால வித்தைகள் எல்லாம் மூடர்களுக்காக முட்டாளுக்காக செய்யப்படுவது இப்ப உதாரணமா ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறேன் அதாவது ஒரு கோட்பாடு எவ்வாறு செயல்படுகிறது என அறியாத பட்சத்துல அது அற்புதமாக நினைத்து கொள்கிறோம் ஆனா எவ்வாறு செயல்படுகிறது என்கிற கோட்பாடை அறிந்து கொள்ளலாம் என்றால் அதையும் இயற்கையின் சட்டத்துக்குள்ளதான் வருது இப்போ உதாரணமாக ஒரு எலுமிச்சம் பழத்தை அப்படியே காத்துல வந்து பறக்க விடலாம் அது அப்படியே இருக்கும் அது பெரிய அதிசயமாக தோன்றும் ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த சாறு சிட்ரிக் ஆசிட இந்த சிரிஞ்சு மூலமா எடுத்துட்டு இந்த மெற்குறி மெர்குரி நீங்க பாத்திருப்பீங்க பாதரசம் அதை நாம அந்த எலுமிச்சம் பழத்துக்குள்ள செரிஞ்சு மூலமா செலுத்தினோம் என்றால் அந்த புவி ஈர்ப்பு சக்தி இல்லாமல் எலுமிச்சம் பழம் அப்படியே நிக்கிறதாக இருக்கும் இது காரணம் தெரிந்து விட்டா ஓ இவ்வளவுதானா அப்படின்னு நினைக்க தோண்டும் ஆனா காரணம் தெரியாத பட்சத்துல அடேங்கப்பா என்ன மாதிரியான மாயாஜால வித்தை எல்லாம் செய்கிறார்னு பாராட்டுவார்கள் ஆனால் எல்லாமே இயற்கையின் சட்டத்துக்குள்ளதான் வருது அதுவும் இந்த கலியுகத்துல பெரும்பாலான மாயாஜால வித்தைக்காரர்கள் எல்லாம் மேஜிக் கடையில இருந்து ஏதாவது சாமான் வாங்கிட்டு வந்தாதான் அவங்களால மேஜிக் பண்ண முடியும் சாதாரண சாமானல எல்லாம் வந்து யாராலயும் பண்ண முடியாது அதற்கென்று தனியான முறையில வடிவமைத்து இருப்பார்கள் ஏன்னா நம்மளுடைய கான்செப்ட் இது இப்படி இருக்கும் நினைத்து கொண்டிருப்போம் அதை மாற்றி அமைத்ததுனால நம்மளால அதை புரிந்து கொள்ள இயலாது சோ அதனால மூடர்கள் தான் மாயாஜால வித்தைக்காரர்களுக்கு பின்னால ஓடுவார்கள் புத்திசாலியானவர்கள் கிருஷ்ணருக்கு பின் தான் ஓட வேண்டும் என்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ஜெகத்குரு என்பவர் யார் ஜெகத்குரு என்பவர் தனது நாக்கு வயிறு மற்றும் பாலுறுப்பை பிறகு கோபத்தை கட்டுப்படுத்துபவராக இருக்க வேண்டும் பொதுவா ஜெகத்குரு என்றால் ஒரு யானையை வரவழைத்து அந்த யானையில் உட்கார்ந்து சென்றோம் என்றால் ஜெகத்குருவாக போற்றப்படுகின்றனர் என தவறாக நினைக்கின்றனர் ஆனால் மாறாக இங்கே ஜெகத்குரு என்பவர் நல்ல புலநடுக்கம் கொண்டவராக இருக்க வேண்டும் என்கிற விஷயம்தான் சொல்லப்பட்டிருக்கு சைத்தன்யா மகாபிரபு ஒரு ஓரத்தில் அமர்ந்த போது பிரக்ஷானந்த சரஸ்வதி ஒரு கையை கொடுத்து நீங்க இங்கே உட்கார வேண்டாம் இந்த இடத்திற்கு வாருங்கள்னு கையை கொடுக்கிறார் சைத்தன்யா மகாபிரபுவின் கரத்தை பற்றியதன் உடன் சைத்தன்யா மகாபிரபு பிரக்ஷானந்த சரஸ்வதி தாக்கூற பௌதீக பந்தத்திலிருந்து விடுவிக்கிறார் சோ இது ஒரு விதத்துல அஞ்ஞான சுக்கிருத்தியாக அறியப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்தை யார் கொடுக்கிறார் சைத்தன்யா மகாபிரபு தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இரண்டாவது நிலை முன்னேற்றம் என்பது பக்தர்களுடன் நட்புறவை வளர்த்து கொள்ள வேண்டும் கிருஷ்ணர் மீதான அன்பை வளர்த்து கொள்ள வேண்டும் பக்தர்களிடத்தில் நாம நட்பை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்பாவிகளிடத்துல நாம பிரச்சாரம் செய்ய வேண்டும் பொறாமை கொண்டவர்களை தவிர்க்க வேண்டும் சோ இந்த கோட்பாடுகளை எல்லாம் நாம தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும் பக்தர்களிடத்துல நட்பு பகவானிடத்துல அன்பு அப்பாவிகளிடத்துல பிரச்சாரம் பொறாமை கொண்டவர்களை நிராகரிக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் நமது பக்தி சிறந்த முறையில முன்னேறும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் முன்னால் ஒருவர் எப்பொழுதும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக மூடனை போல நடந்து கொள்ள வேண்டும் சர்வபோம பட்டாச்சாரியார் தொடர்ச்சியாக ஏழு நாட்கள் வேதாந்த சூத்திரத்தை பற்றி பேசியபோது போது சைத்தன்ய மகாபிரபு வாய் எதுவும் பேசாமல் ஏழு நாட்களுக்கு பிறகு சர்வபோமா பட்டாச்சாரியார் ஏதாவது புரிந்து கொண்டீர்களா என கேட்ட போது சைத்தன்ய மகாபிரபு எனக்கு புரிகிறது ஆனா நீங்க விளக்கக்கூடிய விளக்கங்கள் அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்கிறது என்கிற விஷயத்தை சொல்லி பிறகு சைத்தன்ய மகாபிரபுவின் திருவாயால வரக்கூடிய விஷயத்தை கேட்டு சர்வபோமா பட்டாச்சாரியார் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்து மகாபிரபு இடத்துல முழுமையாக சரணடைகிறார் இங்க வந்து விவாதம் செய்து சர்வபோமா பட்டாச்சாரியரை சைத்தன்ய மகாபிரபு வெல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மாறாக பணிவாக இருந்து அவரின் இதயத்தை ஆட்கொண்டார் அதனால இப்ப பெண்கள் எல்லாம் பொதுவா மனைவி ஸ்தானத்துல இருக்க வேண்டும் என்றால் ஆண்களின் இதயத்தை கவர்ந்து விட்டார்கள் என்றால் ஒரு விதத்துல அவர்கள் ஆண்களை ஆதிக்கம் செலுத்துகின்றனர் என எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் எல்லாமே ஒரு விதத்துல ட்ரிக்கு தான் அதனால பக்தர்களுடன் எந்த அளவிற்கு அன்பு பரிமாற்றத்துடன் நடந்து கொள்வது பணிவுடன் நடந்து கொள்வதுதான் உண்மையான பிரச்சாரத்திற்கு அதை எடுப்படும் என்கிற விஷயமும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதனால யார் ஒருவர் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிப்பதுல அவர்கள் மிகுந்த நாட்டம் அல்லது அடிமையாடுகி விடுகின்றனர் என எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்களுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நேரடியாக சேவை செய்யும் சந்தர்ப்பமும் வாய்ப்பும் கிடைக்கிறது அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு குறிப்பிடுவார் பாகவதத்தை நுணுக்கமாக ஆராய்ந்து படிக்க வேண்டும் தொடர்ச்சியாக படிக்கப்பட வேண்டும் அதன் மூலமாக பகவானின் புனித நாமத்தை சிறந்த முறையில் உச்சரிக்க வேண்டும் கலியுகத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமத்தை உச்சரித்தாலே போதுமானது ஆனா எந்த மனோபாவத்தில் உச்சரிக்க வேண்டும் அந்த விஷயங்கள்லாம் ஸ்ரீமத் பாகவதத்துல தெளிவாக கூறப்பட்டுள்ளது அதனால அனைவரும் புனித நாமத்தின் அடைக்கலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறு அடைக்கலம் கொள்ளும் போதுதான் இந்த குற்றம் இழைக்கும் அந்த மனோபாவம் ஒருவரை விட்டு நீங்கும் உதாரணமாக நாமாச்சாரியர் ஸ்ரீலா ஹரிதாஸ் தாக்கூர் உடைய உதாரணம் தான் கொடுக்கப்பட்டுள்ளது அதே சமயத்துல ஒருவர் பகவானின் புனித நாமத்தை உச்சரிப்பவர்கள் தீட்சையை பற்றி பெரிய அளவில் கவலைப்பட வேண்டிய வேண்டியதில்லை காரணம் என்னவென்றால் பகவானின் புனித நாமத்தை உச்சரிக்கும் போது பௌதீக கல்மஷத்திலிருந்து விடுபட்டு விடலாம் அதற்கும் மேலாக பல அபத்தமான தீய பழக்க வழக்கங்களுக்கு ஒருவர் அடிமையாகி இருந்தாலும் அது இந்த பிறவிலேயோ முந்த முந்தைய பிறவிலேயோ பகவானின் புனித நாமத்தை உச்சரிப்பதன் மூலமாக அவை எல்லாம் அகன்றுவிடும் சரி செய்யப்படும் என்கிற விஷயமும் அறிந்து கொள்ளலாம் அதனால தான் விக்ரக வழிபாட்டை செய்ய வேண்டும் என்றால் விகிரக வழிபாட்டுல மிகவும் முக்கியமானது மன அடக்கம் புலனடக்கம் மன அடக்கம் புலனடக்கம் கொண்டு விகிரகத்தை வழிபடுகிறோம் என்றால் பிறகு பௌதீக கல்மிஷம் எல்லாம் முழுமையாக மாறுபட்டுவிடும் விடும் இந்த விஷயமும் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது யாராவது ஒருவருக்கு சந்தேகம் வந்தது என்றால் உடனடியாக என்ன செய்ய வேண்டும் ஆன்மீக குருவை அணுகி கேள்வி கேட்டு சந்தேகத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் சந்தேகம் இருக்கத்தான் செய்யும் இந்த பௌதீக உலகத்துல இறுதி வரை சந்தேகம் இருக்கும் ஆனால் சந்தேகத்தை எல்லாம் கொள்ள வேண்டும் ஆனா அடிப்படையான சந்தேகத்தை போக்கிக் கொண்டு ஸ்திரமான பக்தி தொண்டில் ஈடுபட்டு எவ்வாறு அடுத்த நேரத்துல செயல்பட வேண்டும் என்கிற குழப்பம் வரும் பட்சத்துல ஆன்மீக குருவை அணுக வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கு யாராவது ஒருவர் பிரச்சாரம் செய்கிறார் என்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் விசேஷமான சக்தி ஊட்டப்பட்டால் தான் அவர்களால பிரச்சாரம் செய்ய முடியும் என்கிற விஷயமும் நாம் அறிந்து கொள்ளலாம் இல்லாவிட்டால் நிச்சயம் யாராலும் வந்து பிரச்சாரம் செய்ய இயலாது கிருஷ்ண சக்தி வினானாகே தாரா பிரவர்த்தனா கிருஷ்ணரின் சக்தி இருந்தால்தான் பிரச்சாரம் செய்ய முடியும் உண்மையான முன்னேற்றம் கிருஷ்ண உணர்வில் யாரால் அடையப்படுகிறது என்றால் யார் ஒருவர் தாமாக முன்வந்து கிருஷ்ணர் மீதான திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கிறது கிருஷ்ணரின் தத்துவத்தை அறிந்து கொள்வது கடினம் கிருஷ்ணரின் தத்துவத்தை அறிந்து கொள்வதே கடினம் என்ன இருக்கும் போது கிருஷ்ணர் மீதான தூய அன்பை அடைவதும் எவ்வளவு கடினம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதனால ஸ்ரீல பிரபுபாதர் இந்த இரண்டு பக்தர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை குறிப்பிடுகிறார் பஜனானந்தி கோஷ்டியானந்தி பஜனானந்தி என்பவர் பஜனை செய்து கொண்டு தனது தனிப்பட்ட பக்தி தொண்டினால் மகிழ்ச்சி அடைகிறார் மாறாக கோஷ்டியானந்தி என்பவர் தன்னில் திருப்தி அடையாமல் பிரச்சாரம் செய்கிறார் புனித நாமத்தை விநியோகம் செய்கிறார் இவ்வாறு செய்வதன் மூலமாக கோஷ்டியானந்தி நந்தி ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறுகின்றனர் ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு செயல் இருக்க வேண்டும் அல்லவா அதனால பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் குறிப்பிடுவார் யாராவது ஒருவர் தனது ஆன்மீக குருவின் கவனத்தை உண்மையான பக்தியின் மூலமாக எடுத்துக்கொள்கிறார் என்றால் அவரும் வந்து ஆன்மீக குருவை போல கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்று விடுவர் என சொல்லப்பட்டுள்ளது அப்பேற்பட்ட அந்த பக்தர்களுக்கு ஆன்மீக குருவானவர் பத்தித்த பாவனாவாக செயல்படுவதற்கு தேவையான அனைத்து சக்தியையும் கொடுக்கிறார் இந்த உலகத்துல கிருஷ்ண உணர்வை பரப்ப வேண்டும் என்றாலும் அதற்கு வந்து ஒரு குறிப்பிட சக்தி அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் அது சீட பரம்பரையில் வரக்கூடிய ஆச்சாரியர்கள் மூலமாக சாத்தியமாகிறது ஒரு பக்தன் அபக்தர்களின் சங்கத்தை தவிர்க்கிறான் இரண்டாவது பிரச்சாரம் செய்யும் பாரபட்சம் பார்ப்பதில்லை ஆனா அதே சமயத்துல அப்பாவிகளிடத்துல பிரச்சாரம் செய்யும் பொழுது தனது சங்கத்தை கொடுக்கிறாரே ஒழிய அவர்களின் தீய சங்கத்தினால் பாதிக்கப்படுவதில்லை அதனால ஆன்மீக குருவின் திருவாயால வரக்கூடிய வார்த்தை மீது நம்பிக்கை கொண்டு கிருஷ்ணரிடத்தில் நம்பிக்கை கொண்டோம் என்றால் இதுதான் வெற்றியின் ரகசியமாக அறியப்படுகிறது சைத்தன்யா மகாபிரபு நமக்கு கற்றுக் கொடுத்தது நாமெல்லாம் புனித நாக நாமத்தின் சேவகர்களாக இருக்க வேண்டும் சைத்தன்ய மகாபிரபு குறிப்பிடுவார் நான் வந்து பகவானின் நாமத்தை உச்சரித்து ஆடி பாடி மகிழ்கிறேன் ஆனா இதெல்லாம் வந்து கிருஷ்ணரின் கருணையினால இயற்கையாக நடைபெறுகிறது எனக்கென்று எந்தவித தனிப்பட்ட புகழும் இல்லை என குறிப்பிடுகிறார் அதனால தனிப்பட்ட புகழும் இல்லை என அறியும் போதே நாம எல்லாம் வந்து புனித நாமத்தின் சேவகர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எல்லா பிரச்சார பிரச்சாரகர்களும் ஒரு விதத்துல எதிரிகளை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் ஆனா அதே சமயத்துல அவ்வாறு எதிர்கொள்ளும் போது அவர்களிடத்துல பகைமை உணர்வை வளர்த்து கொள்ள கூடாது அவர்களிடத்துல கடுமையாக பேசக்கூடாது ஏன்னா இதெல்லாம் பேசினோம் என்றால் அதன் மூலமாக பகையுணர்வு வளரும் பட்சத்துல அது நமக்கு ஆபத்தாகவும் முடியும் சைத்தன்ய மகாபிரபு எப்பொழுதும் இனிமையான வார்த்தையே வந்து பேசக்கூடியவர் எல்லாரிடத்திலையும் நட்பாக பழகக்கூடியவர் ஆனால் நாமெல்லாம் சைத்தன்ய மகாபிரபுவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் சோ இவ்வாறு செய்யும் பட்சத்துல பிரச்சாரம் எடுப்படும் கௌடிய வைஷ்ணவர்களுடைய மனோபாவம் எவ்வாறு இருக்கும் சைத்தன்யம் மகாபிரபு எல்லாரையும் எதன் மூலமாக கவர்கிறார் தனது உடல் அழகு அது ஒரு அஸ்தரம் அந்த அஸ்தரத்தை உடல் அழகை கண்டுதான் மாயாவத சன்னியாசிகள் எல்லாம் மதிமயங்கினர் சங்கராச்சாரியார் அவரிடத்துல தனிப்பட்ட குறை எதுவும் இல்லை என அவர் இவ்வுலகில் பிரச்சாரம் செய்ய வந்ததும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கட்டளையில் பேரில என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த மாயாவத தத்துவத்தை நாம கேட்பதை தவிர்க்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கு காரணம் மிக முன்னேறிய பக்தர்கள் கூட மாயாவத தத்துவத்தை கேட்பதன் மூலமாக அவர்கள் கீழே விடுவதற்கு சாத்தியமாகிறது காரணம் மாயாவாத தத்துவத்துல நாம் பகவான் என்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு நமக்கே வந்து ஒரு ஆச்சரியத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் பிரபோதானந்த சரஸ்வதி டாக்கூர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தவர் அதனால அவர் ஸ்ரீ சம்பிரதாயம் ராமானுஜ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் பிரக்ஷானந்த சரஸ்வதி டாக்கூர் வாரணாசியில சங்கர சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் அவர் மாயாவதி சந்நியாசிகளின் தலைவராக இருந்தார் சோ இதன் மூலமாக அது ஸ்ரீ சம்பிரதாயமாக இருக்கட்டும் அல்லது மாயாவாத சந்யாசம் இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபு தனது கருணையை பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கிறார் அதனால தான் பிரச்சாரகர் சில விஷயங்கள் எல்லாம் மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் விதத்துல வந்து சொல்லப்பட வேண்டும் ஏன்னா பிரச்சாரத்திற்கு யாரையெல்லாம் சந்திக்கிறோமோ அவர்கள் ஏதோ ஒரு விதத்துல குற்றம் செய்திருக்கின்றனர் ஏன்னா குற்றம் செய்ததனால்தான் இந்த பௌதிக உலகத்தில் இருக்கின்றனர் கிருஷ்ண உணர்வுக்கு எதிராக செயல்படுகின்றனர் ஆனா ஒரு பிரச்சாரகருடைய கடமை என்னவென்றால் கிருஷ்ண உணர்வின் இந்த இயக்கத்தின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தி அனைவரையும் இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை உச்சரிக்க வைக்க வேண்டும் வைஷ்ணவர்களும் தேவர்களை வழிபடலாம் ஆனா அவர்கள் தேவர்கள் எல்லாம் வைஷ்ணவர்களின் பிரதிநிதிகள் என்பதை அறிந்து வழிபட வேண்டும் பிரம்ம சமீதத்தில சொல்லப்பட்டிருக்கு அதனால நாம சிவனை வழிபடுகிறோம் என்றால் சிவன் பரம வைஷ்ணவா என்கிற ஸ்தானத்தில் வழிபடுகிறோம் சைத்தன்ய மகா இயக்கம் என்பது இந்த புத்தக விநியோகம் மக்கள் மற்றும் கோயில் கட்டுமான பணி ரெண்டும் ஒரு சேர எழுத்து செல்ல வேண்டும் என கூறப்படுகிறது ஆறு கோஸ்வாமிகள் எதைத்தான் செய்தனர் அவர்கள் தனிப்பட்ட முறையில பல கிரந்தங்களை எழுதினர் அதே போல எழுந்து போன இடத்தை கண்டுபிடிப்பது பகவானுக்காக புதிய ஆலயங்கள் ஆலயங்களை எழுப்புவது இதையெல்லாம் வந்து இரு கோடுகளை போல செய்து வந்தனர் அதனால முதல் மரியாதையை நாம வந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் முதல் மரியாதையை நாம பஞ்ச தத்துவத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் அதை நாம வந்து செய்ய வேண்டும் மரியாதையுடன் செய்யப்பட வேண்டும் அனைவருக்கும் வந்து மரியாதையை கொடுக்க நாம கற்றுக்கொள்ள வேண்டும் கலியுகத்துல பஞ்சதத்துவத்தின் முக்கியத்துவத்தை அறிய வேண்டும் பஞ்ச தத்துவம் மூலமாகத்தான் நாம சைத்தன்ய மகாபிரபுவை அறிந்து கொள்ள முடியும் சைத்தன்ய மகா பிரபுவை பற்றி ஓரளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறோம் என்றால் அது பஞ்ச தத்துவத்தின் கருணைதான் அதையும் வந்து முழுமையாக ஏற்க வேண்டும் சைத்தன்ய பிரபு எவ்வாறு ரூப சனாதன கோஸ்வாமியை பிருந்தாவனத்திற்கு அனுப்பினார் நித்யானந்த பிரபுவை வங்காளத்திற்கு அனுப்பினார் சைத்தன்ய மகா பிரபுவை தென் இந்தியாவிற்கு அனுப்பினார் உலகத்தில் இருக்கக்கூடிய இதர பாகங்களுக்கு பகுதிகளுக்கு பிரபுபாதரை அனுப்பினார் பிரித்தி பிருத்திவித்தை ஆச்சேயத்தா நகராதிகிராமா சர்வாத் ஹைவே மோரனால் மகா பிரபு விருப்பப்பட்டார் உலகெங்கும் இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கம் பரவ வேண்டும் அந்த விருப்பத்தை சீல பிரபுபாதர் இந்த பூமி லீலையில பெரிய அளவில் இந்த சாதனையை செய்து முடித்தார் என நாம் அவரை போற்றுகிறோம் அதனால இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பக்தர்கள் அனைவரும் இந்த நான்கு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடித்து குறைந்தபட்சம் தினந்தோறும் பதினாறு மாலை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரித்து உண்மையாக பிரச்சாரம் செய்தோம் என்றால் ஆச்சாரியர்களுடைய உபதேசத்திற்கு தகுந்தவாறு அவர்களுக்கு சைத்தன்யா மகாபிரபுவின் அளவற்ற கருணை கிடைக்கும் அதுல சந்தேகம் இல்லை அதே சமயத்துல இந்த கிருஷ்ண உணர்வு பிரச்சாரமும் உலகெங்கும் பரவும் என்கிற விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு சோ இந்த விஷயம் எல்லாம் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இதன் மூலமாக ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பஞ்ச தத்துவத்துடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும் பஞ்ச தான் நமக்கு எல்லாம் வந்து ஆளினால் இத வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அவரின் கருணையினால மட்டும்தான் வந்து நாம பக்தியில வந்து முன்னேற இயலும் இந்த விஷயம் எல்லாம் தெளிவாக வந்து கூறப்பட்டுள்ளது சோ அந்த அளவிற்கு இந்த அத்தியாயம் ஏழு ஆதி மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பக்தி வினோத டாக்கூர் அதைதான் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுவார் கலியுகத்துல நவதீபத்தில் தோன்றியுள்ள பஞ்ச தத்துவத்தின் திருப்பாதத்துல அடைக்கலம் எடுத்துக்கொண்டு அவர்களின் கருணையினால நாம முன்னேற வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கு அவ்வாறு செய்யும் பட்சத்துல நமது ஆன்மீக வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் அதுல வந்து சந்தேகம் கொள்ள தேவையில்லை ஹரே கிருஷ்ணா நான் இத்துடன் ஆஹ் முடித்துக் கொள்கிறேன் அஹ் உங்களுக்கு ஏதாவது அஹ் கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே हरे राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम राम